ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செல் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பில்டிங் எடுத்துக்கோங்க. பில்டிங் எப்படி கட்டியிருப்பாங்க? நிறைய செங்கல் வச்சு தான் கட்டியிருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஹியூமன் பாடியுமே வந்து நிறைய செல்லால் தான் உருவாயிருக்கு. செல் தான் வந்து நம்ம உடம்புக்கு வந்து ஒரு பேசிக் பில்டிங்காகவே இருக்குது. லிவிங் திங்ஸ் எல்லாமே வந்து செல்லால் தான் கம்போஸ்ட் ஆகிருக்கு. ஒரு புது செல் எப்படி உருவாகுது அப்படின்னா, பழைய செல்லேருந்து ஒவ்வொன்றா டிவைட் ஆகி தான் வந்து புது செல் வந்து உருவாகுது. இப்போ பயாலஜிக்கல் ப்ராசஸ் பற்றி பார்ப்போம். யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் எல்லாமே வந்து இண்டிபெண்ட்டாகவே ஃபங்க்ஷன் ஆகும். ஆனால் மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம் வந்து ஒரு கம்ப்ளீட் பயாலஜிக்கல் ப்ராசஸ் ஆகணும்னா ஒவ்வொன்றா டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அது என்னெல்லாம் வந்து கீழே பார்ப்போம். ஃபஸ்ட்டு செல். செல் தான் வந்து ஒரு பேசிக் ஃபங்க்ஷன் யூனிட்டாகவே இருக்குது. அடுத்து டிஷ்யூஸ். டிஷ்யூஸ்னால் என்னென்னா குரூப் ஆஃப் செல்ஸ், நிறைய செல்கள் சேர்ந்தது தான் வந்து டிஷ்யூஸ். இதில் மொத்தம் வந்து 4 டைப்ஸ் இருக்குது. ஒன், கனெக்டிவ், எபிதெலியல், மசில், நர்வ். கனெக்டிவ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டிஷ்யூஸை கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. எபிதெலியல் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஆர்கனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. அடுத்து மசில் வந்து கான்ட்ராக்ட் மூமெண்ட் அண்ட் சப்போர்ட், அதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்து நர்வ்ஸ். நர்வ்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா சிக்னலுக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்கு, ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துமே நர்வ்ஸ் யூஸ் ஆகுது. அடுத்து மூணாவது வந்து ஆர்கன்ஸ். ஆர்கன்ஸ்னால் குரூப் ஆஃப் டிஷ்யூஸ் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் மேனரில் அரேஞ்ச் ஆகிருக்கும். அதான் வந்து ஆர்கன்ஸ் சொல்லுவோம். பிரெயின், லிவர், அது எல்லாமே வந்து ஆர்கன்ஸ் தான். அடுத்து ஆர்கன் சிஸ்டம். மொத்தம் நம்ம ஹியூமன் பாடியில் வந்து 11 ஆர்கன் சிஸ்டம் இருக்குது. ஆர்கன் சிஸ்டம் வந்து என்னென்னா 2 ஆர் மோர் ஆர்கன்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு ஒர்க்கை வந்து பண்ணும். அதான் வந்து ஆர்கன் சிஸ்டம். அடுத்து ஆர்கனிசம். ஆர்கனிசம்னா ஒரு கம்ப்ளீட் லிவிங் சிஸ்டம், அதுதான் வந்து நம்ம ஆர்கனிசம்னு சொல்லுவோம். அடுத்து டைப்ஸ் ஆஃப் செல். மொத்தம் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் செல் இருக்குது. ஒன்று ப்ரோகாரியாட்டிக் செல், யூகாரியாட்டிக் செல். யூகாரியாட்டிக் செல் வந்து பிளான்ட் செல்லையும் இருக்கும், அனிமல் செல்லையும் இருக்கும். அடுத்து ப்ரோகாரியாட்டிக் செல் பற்றி பார்ப்போம். ப்ரோகாரியோட்டிக் செல்லுக்கு வந்து நியூக்ளியஸ் கிடையாது. அப்புறம் அதோட செல்வால் வந்து பெப்டிடோ கிளைகன், அதால் தான் வந்து உருவாயிருக்கு. இதில் இந்த ப்ரோகாரியோட்டிக் செல்லில் வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல் உண்டு, ஆனால் அது வந்து மெம்ரேனால் என்க்ளோஸ்ட் ஆகிருக்காது. அடுத்து யூகாரியோட்டிக் செல். யூகாரியோட்டிக் செல்லில் வந்து நியூக்ளியஸ் உண்டு. இட் கன்சிஸ்ட் ஆஃப் நியூக்ளியர் மெம்ரேன் அண்ட் நியூக்ளியோலே. இல்லை வந்து நியூக்ளியர் மெம்ரேனும் நியூக்ளியோலே ரெண்டுமே வந்து உண்டு. மல்டி செல்லர் ஆர்கானிசமில் மட்டும்தான் யூகாரியோட்டிக் செல் இருக்கும். அடுத்து அனிமல் செல்லில் மட்டுமே காணப்பட்ட ஆர்கனல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆர்கனல்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, டைனி ஆர்கன், அதான் வந்து நம்ம ஆர்கனல்ஸ் சொல்லுவோம். இல்லை சிலியா அண்ட் ஃப்ளாஜெல்லா. சிலியா அண்ட் ஃப்ளாஜெல்லா வந்து ஒரு ஹேர் லைக் சப்ஸ்டன்ஸ். இதோட ஃபங்க்ஷன் என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா லோகோமோஷன் அண்ட் பேசேஜ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். அதாவது யூனிசெல்லாலேருந்து மல்டி செல்லாக இருக்குது, சப்ஸ்டன்ஸை மூவ்மெண்ட் பண்ணுறது தான் இதோட ஃபங்க்ஷன். அடுத்து பிளான்ட் செல்லில் மட்டுமே காணப்பட்ட ஆர்கன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து செல்வால். செல்வால் தான் வந்து செல்லுக்கு வந்து ஒரு ஷேப்பை தருது, அப்புறம் செல்லை வந்து ப்ரொடெக்ட் பண்ணவும் செய்யுது. இது வந்து செல்லுலோஸால் கம்போஸ்ட் ஆகிருக்கு. அடுத்து பிளாஸ்டிட்ஸ். பிளாஸ்டிட்ஸில் மொத்தம் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று லியூகோபிளாஸ்ட் அண்ட் குரோமோபிளாஸ்ட். லியூகோபிளாஸ்ட் வந்து ஸ்டார்ச்சை ஸ்டோர் பண்ணுது. குரோமோபிளாஸ்ட் வந்து கண்டெயின் க்ரீன் பிக்மெண்ட் குளோரோஃபில். அதாவது இதான் வந்து ஃபோட்டோசின்தசிஸ் ப்ராசஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. மூணாவது சென்ட்ரல் வேக்குல். இது வந்து ஒரு லார்ஜ் ஃப்ளூயிட் வேக்குல். இது வந்து பிளான்ட்ஸில் மட்டுமே காணப்படும். அடுத்து அனிமல் செல், பிளான்ட் செல், இது ரெண்டுலுமே காணப்பட்ட ஆர்கன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ER, அதாவது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இதான் வந்து நெட்ஒர்க் ஆஃப் மெம்பரேனஸ் கேனல்ஸ். இது வந்து ஃப்ளூயிடால் ஃபில் ஆகிருக்கும். இதில் வந்து மொத்தம் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரஃப் ER, அப்புறம் ஸ்மூத் ER. ரஃப் ER வந்து அப்பியரன்ஸ் வந்து ரஃபாக இருக்கும், அதில் வந்து ரிபோசோம்ஸ் வந்து இருக்கும். ஆனால் ஸ்மூத் ERல வந்து ரிபோசோம்ஸ் இருக்காது, அதோட அப்பியரன்ஸும் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். அடுத்து ரிபோசோம்ஸ். ரிபோசோம்ஸ் வந்து ஸ்மால் பார்ட்டிகளாக தான் இருக்கும். இதான் வந்து ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணுது. இதை வந்து ஃபேக்ட்ரிஸ் ஆஃப் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது கோல்கி அப்பாரட்டஸ். கோல்கி அப்பாரட்டஸ் வந்து இந்த ஃப்ளாட் அண்ட் மெம்பரேனஸ் ஸ்டாக், அதெல்லாம் வந்து ஒரு ஸ்டாக் மாதிரி ஆர்டரில் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். பார்க்குறதுக்கு வந்து ஒரு பேன்கேக் மாதிரி இருக்கும். அடுத்து லைசோசோம்ஸ். லைசோசோம்ஸ் வந்து ஒரு ஸ்மால் சாக் லைக் ஸ்ட்ரக்சர். இது வந்து சிங்கிள் மெம்பரனால் வந்து சரௌண்டாகி இருக்கும். இது வந்து செல்லுக்குள்ளே நுழையிற வந்து கிருமி அந்த மாதிரிலாம் அழிச்சிரும். அடுத்து மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா வந்து பவர் ஹவுஸ் ஆஃப் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டபுள் மெம்பரனால் வந்து சரௌண்டாகி இருக்கும். அடுத்து வேக்குல்ஸ். வேக்குல்ஸ் தான் வந்து இந்த ஃபுட்டு, வாட்டர், சுகர், மினரல்ஸ், வேஸ்ட் ப்ராடக்ட், அது எல்லாத்தையும் வந்து ஸ்டோர் பண்ணும். அடுத்து அனிமல்ஸ்லையும் பிளான்ட்ஸ்லையும் இருக்க மூணு மெயின் காம்பனன்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பிளாஸ்மா மெம்பரேன். இது வந்து ப்ரோட்டீன்ஸ் அண்டு கார்போஹைட்ரேட்டால் வந்து கம்போஸ் ஆகியிருக்கு. இதோட ஃபங்க்ஷன் என்னென்னா இது வந்து செல்லை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது, அப்புறம் அண்ட் ப்ரொவைட் ஸ்டெபிலிட்டியை ப்ரொவைட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம் வந்து ஒரு ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸாக இருக்கும்.
இது வந்து வாட்டரால் தான் கம்போஸ் ஆகியிருக்கும். மூணாவது நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் தான் வந்து இருக்கிறதுலே இந்த செல்லில் வந்து ஒரு லார்ஜஸ்ட் ஆர்கனலாக இருக்குது.